ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டதன் மூலம் முறைகேடுகள் தடுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். நாட்டை டிஜிட்டல் மயப்படுத்துவதன் மூலமே ஊழலை ஒழிக்க முடியும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார். திருச்சியில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனத்தில் தக்ஷா 2.0 தலைமைத்துவத்திற்கான கருத்தரங்கு நடைபெற்றது. ஐஐஎம் இயக்குநர் பவன்குமார் சிங் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு பேசினார். அப்போது இந்தியாவில் ஊழல் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது என குறிப்பிட்டார். இந்தியாவில் 5 மில்லியன் ஜன்தன் வங்கிக் கணக்குகள் உள்ளதாகவும் அவர்களில் 56% பேர் பெண்கள் என்றும் தெரிவித்தார். டிஜிட்டல் முறையில் இந்த வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக பணம் சென்று விடுவதால் இடையில் இருப்பவர்களால் முறைகேடு செய்ய முடிவதில்லை என ஆளுநர் கூறினார். Every 1 rupee intended for the beneficiary, the person beneficiary gets only 15 paise. 85 paise are lost. இத்தகைய ஊழலை ஒழிப்பதற்கான தீர்வாக வந்ததுதான் டிஜிட்டல் இந்தியா என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார். 2 நாள் சுற்றுப்பயணமாக திருவாரூருக்கு வருகை தந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை தியாகராஜர் கோயில் மாடவீதியில் நடைபயிற்சி மேற்கொண்டார். நாகப்பட்டினத்தில் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு திருவாரூர் சென்ற முதலமைச்சருக்கு மாவட்ட எல்லையான காணூரில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து திருவாரூரில் உறவினர் வீட்டில் ஓய்வெடுத்த அவர் கலைஞர் கோட்டத்திற்கு சென்று பார்வையிட்டார். பின்பு 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து அஞ்சுகம் அம்மையாரின் நினைவிடத்திற்கு சென்றார். அப்போது வழிநெடுகிலும் காத்திருந்த பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். கலைஞர் கோட்டத்திலிருந்து வெளியே நடந்து வந்த அவரிடம் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் தனக்கு அரசு வேலை வழங்க கோரி மனு அளித்தார். இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தங்கியிருந்த சன்னதி தெரு இல்லத்தில் இருந்து இன்று காலை நடைபயிற்சி சென்றார். தேரோடும் 4 வீதிகள் மற்றும் கமலாலய குளத்தை சுற்றி நடைபயிற்சி சென்ற முதலமைச்சரிடம் மாணவிகள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்யாமல் திமுக அரசு உழவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் குறுவை சாகுபடிக்கே பற்றாத நிலையில் சம்பா சாகுபடி பாதிக்கப்படும் சூழல் உருவாகி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக குறுவை சாகுபடிக்கு காப்பீடு செய்யப்படாததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நிவாரணம் பெற முடியாமல் தவித்து வருவதாகவும் எனவே குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து சம்பா சாகுபடி மேற்கொள்ளும் தஞ்சை, திருவாரூர், கரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு சம்பா மற்றும் தாளடி தொகுப்பு திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். டெல்டா விவசாயிகளின் வேதனையை கவனத்தில் கொள்ளாமல் பிரச்சனையை திசை திருப்ப முதலமைச்சர் முதலை கண்ணீர் வடிப்பதாக சாடியுள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசு தொடர்ந்து மெத்தன போக்குடன் செயல்பட்டால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளை காக்க மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். செல்போன் ஆதிக்கத்தால் குடும்ப உறவுகளை இழந்து வருவதாக திரைப்பட இயக்குநர் தங்கர் பச்சான் தெரிவித்துள்ளார். தங்கர் பச்சான் இயக்கத்தில் உருவாகியுள்ள கருமேகங்கள் கலைகின்றன என்ற படத்தில் இயக்குநர் பாரதிராஜா, எஸ் ஏ சந்திரசேகர், கௌதம் மேனன், அதிதி வாலன், யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ள இப்படம் செப்டம்பர் 1 வெளியாக உள்ளது. படத்தை அனைத்து தரப்பினருக்கும் கொண்டு செல்லும் வகையில் குடும்பங்களுக்கான முன்னோட்ட காட்சி சென்னை கமலா தியேட்டரில் வெளியானது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குநர் தங்கர் பச்சான், சமீப காலங்களில் பாசத்தை மையமாக வைத்து வெளியாகும் படங்கள் குறைந்துவிட்டதாக தெரிவித்தார். அன்பு இருக்கு, கோபம் இருக்கு, பழிவாங்கு தன்மை இருக்கு, பாசம் இருக்கு, காமம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த உணர்வுகளை காட்டுறதுக்கு இங்க எந்த படைப்புகளுமே கிடையாது. எல்லாருமே ஒரு போன்ல பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே மொபைல்ல பேசிக்கிட்டு அன்பை காட்டிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? இந்த படம் தாய், தந்தை மற்றும் உறவுகளின் பாசத்தை நினைவுபடுத்துவதாக படத்தை பார்த்தவர்கள் தெரிவித்தனர். இல்ல, ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி நல்லா, இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இல்லைனாலும் அவர் பழைய எடுக்கிற மாதிரியே வழக்கம் போல எடுத்திருக்காரு. நல்லாதான் இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப நல்ல கருத்து சொல்லியிருக்காரு, நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. முன்னதாக பேசிய பாரதிராஜா, இந்த படம் தங்கர் பச்சானுக்கு திருப்பு முனையாக இருக்கும் என்றார். தேர்வு மையத்தில் எஸ்ஐ தேர்வு எழுதியவர்களுக்கு வீட்டிலிருந்தபடியே யூடியூப் பார்த்து விடைகளை கூறி கொண்டிருந்த பெண்ணிடம் காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். எஸ்ஐ தேர்வில் இளைஞர் ஒருவர் வாய்ஸ் டிரான்ஸ்மிட்டர் மூலம் முறைகேட்டில் ஈடுபட முயன்ற நிலையில் அதற்கு அவரது தங்கை உடந்தையாக இருந்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறை சார்பில் நேற்று மாநிலம் முழுவதும் எஸ்ஐ பணிக்கு தேர்வு நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள தேர்வு மையத்தில் மட்டும் 3,559 பேர் தேர்வு எழுதினர். இந்த நிலையில் இந்த தேர்வு மையத்தின் ஒரு அறையில் தேர்வர் ஒருவர் பேசிக்கொண்டே தேர்வு எழுதுவதாகவும் இதனால் தங்களுக்கு இடையூறாக இருப்பதாகவும் சக தேர்வர்கள் தேர்வு கண்காணிப்பாளரிடம் தெரிவித்தனர். அதன் பேரில் விசாரணை மேற்கொண்டபோது நவீன் என்பவர் காதில் கருவி ஒன்றை பொறுத்து
பயன்படுத்தி இருந்தது கண்டறியப்பட்டது. அந்த கருவியில் மறுமுனையில் பெண் ஒருவர் பேசிக் கொண்டிருப்பதும் தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த தேர்வு அதிகாரிகள் இளைஞரை அட்கோ காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது காதில் வாய்ஸ் டிரான்ஸ்மிட்டர் கருவியை பொருத்தி முறைகேட்டில் ஈடுபட்டதும் தனது தங்கை யூடியூப் பார்த்து வினாக்களுக்கு பதிலளித்ததையும் ஒப்புக்கொண்டார். அதன் பேரில் நவீன் மற்றும் அவரது தங்கை இந்திரலேகாவிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பண்ணீங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும். சிவாஜி திரைப்படத்தில் ரஜினி பேசிய இந்த பிரபல வசனத்தை தற்போது பேசியிருப்பது வேறு யாரும் அல்ல, தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் தான். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இயங்கி வந்த கூட்டுறவு பண்டகசாலை பல்வேறு காரணங்களால் மூடப்பட்டது. இந்நிலையில் அதே இடத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சூப்பர் மார்க்கெட்டை தருமபுர ஆதீனம் திறந்து வைத்தார். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், கூட்டுறவு பண்டகசாலை தொடங்கினால் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும், அவ்வாறு நடத்தினால் அதில் அரசியல் கட்சியினர் உள்ளே நுழைந்து விடுவார்கள் என்றும் கூறினார். சிவாஜி படத்தில் இடம்பெற்ற பன்றிகள்தான் கூட்டமாக வரும் என்ற வசனத்தை சுட்டிக்காட்டி பேசிய அவர், தருமபுரம் ஆதீனம் என்றுமே சிங்கம் போல் தனி ராஜ்யம்தான் என்று தெரிவித்தார். இதன் காரணமாகவே கூட்டுறவு பண்டகசாலை தொடங்கப்படாமல் சூப்பர் மார்க்கெட் திறக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே அரசு பள்ளியில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பெண் உணவு சமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு மாற்றுச் சான்றிதழ் கேட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காளிங்கராயன் பாளையத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த தீபா என்பவர் உணவு சமைத்துக் கொடுப்பதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் இருந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து வள்ளிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசனிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்தார். என்ன அவங்க எதனால அவங்க வந்து சாப்பிட மாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க? பக்கத்து லோக்கல் இருக்கிற பண்ணி போடுறதுனால நாங்கள் சாப்பிடுங்க. ஆனால் எங்கள் டிசி கொடுன்னு தான் கேட்டாங்க. சாப்பாடு பண்டையில் வந்து நீங்கள் சாப்பாடு பண்ண வேண்டாம்னு நாங்கள் யாரும் சொல்லலை. அது வந்து கவர்மெண்ட் ரெண்டு வருஷம் அது பண்ணிக்கோங்க. ஆனால் சாப்பிட மாட்டாங்க, நான் டிசி கொடுங்க, நான் வேறு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி செஞ்சுக்கிறாங்க. இப்போ நான் போகிறத பேசி சமாதானப்படுத்தி மீண்டும் அது அதே ஸ்கூலில் படிக்கிற மாதிரி உண்டான ஏற்பாடு நான் பண்ணிட்டு இருக்கேன். சமாதானப்படுத்தி விட்டு மறுக்க எந்த பிரச்சனையும் வரல. இன்றைக்கி எல்லா குழந்தையும் வந்துட்டாங்க. சம்பவம் தொடர்பாக சமையலர் தீபாவை தொடர்பு கொண்ட போது மற்றவர்கள் தெரிவித்த பின்னரே தான் சமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட சம்பவம் தெரிய வந்ததாக கூறினார். இருப்பினும் தொடர்ந்து பணி செய்ய போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். நெல்லை அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரை ஒரு கும்பல் துரத்தி துரத்தி வெட்டிய காட்சிகள்தான் இவை. முக்கூடலில் இருந்து ஆலங்குளம் செல்லும் சாலையில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் கடந்த ஜூலை 17ஆம் தேதி பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் தராமல் தகராறு செய்த இளைஞர்கள் கும்பல் ஒன்று மறுநாள் உரிமையாளர் ராஜன் மற்றும் சுபாஷ் ஆகியோரை அரிவாளால் வெட்டியது. இது தொடர்பாக விஜய், கருத்த பாண்டி, ரங்கசாமி கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அதே பெட்ரோல் பங்கிற்கு வந்த முப்பிடாதி என்ற குமார் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வேணிராஜ் என்ற ஊழியரை அரிவாளால் வெட்டினார். அதைத் தொடர்ந்து அங்கிருந்த ஊழியர்களையும் மிரட்டினார். கடந்த மாதம் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ராஜனை வெட்டிய 3 பேரையும் பங்க் ஊழியர் வேணிராஜ் விரட்டி சென்று பிடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கைது செய்யப்பட்ட விஜய் கும்பலைச் சேர்ந்த முப்பிடாதி வேணிராஜை வெட்டியுள்ளது தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் சிறுமலை சந்தைக்கு வரத்து குறைந்ததால் எலுமிச்சை பழங்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. நரசிங்காபுரம், வெள்ளோடு, செட்டியப்பட்டி, கோம்பை உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து சிறுமலை சந்தைக்கு எலுமிச்சை பழங்கள் விற்பனைக்கு கொண்டுவரப்படுகின்றன. தடித்த தோலும் அதிக நீர்ச்சத்தும் கொண்ட இந்த எலுமிச்சை பழங்களை பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வியாபாரிகள் வாங்கிச் செல்கின்றனர். இந்த நிலையில் எலுமிச்சை வரத்து திடீரென சரிந்ததால் கடந்த வாரம் 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 50 கிலோ கொண்ட ஒரு மூட்டை தற்போது 5000 ரூபாய் வரை விற்பனையாகிறது. ஒரு நாள் சந்தைக்கு வந்து 10 டன் காய் வரும் எங்களுக்கு. ஆனால் இப்போ வந்து டல் சீசனுங்கிறனால எங்களுக்கு 2 டன் காய் தான் வருது. 1000 ரூபா 1500 ரூபா, அதாவது ஒரு சிப்பங்கிறது 50 கிலோ சிப்பம் 1000 ரூபா 1500 ரூபா போனது, இப்போ 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் போகுது. 2 மடங்கு லாபம் கிடைத்ததால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
அதிர்ச்சியாக இருக்கிறதா அரசு பேருந்து ஓட்டுநரின் இந்த ஸ்டேட்மெண்டை கேட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே பெண்ணலூர் நிறுத்தத்தில் அரசு பேருந்துகள் முறையாக நிற்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. பேருந்து ஒன்று நிற்காமல் செல்லவே அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இருசக்கர வாகனத்தில் துரத்திச் சென்று பேருந்தை மடக்கினார். ஏன் நிற்கவில்லை என ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்ய மன்னிப்பு கேட்ட ஓட்டுநர் சிறிது நேரம் காத்திருந்து மாணவரை ஏற்றி சென்றார். எனினும் பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. மற்றொரு பேருந்து வழக்கம் போலவே 200 மீட்டர் தூரம் தள்ளி நின்றுள்ளது. அதனையும் அவர் தட்டி கேட்கவே பேருந்தில் பிரேக் பிடிக்கவில்லை என்றும் பிரேக் பிடிக்காத வண்டிகளைத்தான் ஓட்டச் சொல்கிறார்கள் என்றும் ஓட்டுநர் வாக்குவாதம் செய்தார். பழுதான பேருந்துகளை மாற்றிவிட்டு தரமான பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குற்றாலத்தில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தென்காசி குற்றாலநாதர் கோயில் அருகே தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேறு யாருமல்ல, தீ விபத்தால் கடைகளை பொருட்களை இழந்த வியாபாரிகள்தான். குற்றாலத்தில் குற்றாலநாதர் கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் ஏலம் எடுத்த வியாபாரிகள் தற்காலிக கடைகள் அமைத்து வியாபாரம் செய்து வந்தனர். இங்கு வெள்ளிக்கிழமை மாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 40க்கும் மேற்பட்ட கடைகள் தீக்கிரையாகிய நிலையில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. கடன் வாங்கி கடை நடத்திய வியாபாரிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் கோயில் நிர்வாகிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த வியாபாரிகள் கோயில் வாசல் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது வாக்குவாதம் ஏற்பட்டது. நாங்களும் 10-15 வருஷமா கடை எடுத்து தொழில் பார்த்துட்டு தான் இருக்கோம். உலக பாதிப்பு ஏதாவது எங்களோட மொத்த வாழ்வாதாரங்கிறது மொத்தமாவே ஜீரோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஜீரோக்கும் மேல. பின்னர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. அடுத்த மாதம் டெல்லியில் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டினை ஒட்டி கார் கேட் எனப்படும் கார் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. டெல்லியின் பல்வேறு இடங்களில் இருந்து பிரகதி மைதானத்திற்கு விருந்தினர்கள் அழைத்து வருவது போன்ற ஒத்திகை மேற்கொள்ளப்படுகிறது. இதற்காக பல இடங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 12:30 வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. சாலை போக்குவரத்தில் நெரிசல் ஏற்படலாம் என்பதால் வாகன ஓட்டிகள் பொறுமையை கடைபிடிக்க காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே டெல்லி மக்களிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை அவர் சந்தித்த போது G20 உச்சி மாநாட்டை ஒட்டி விருந்தினர்கள் டெல்லிக்கு வர இருப்பதால் G20 உச்சி மாநாட்டை வெற்றியடைய செய்ய டெல்லி மக்களுக்கு சிறப்பு பொறுப்பு உள்ளதாக கூறினார். வரும் 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை டெல்லி மக்கள் நிறைய சிரமங்களை சந்திக்கலாம். அதற்காக மக்களிடம் தான் முன்கூட்டியே மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார்.